எக்கோசிஸ் M2040DN-ல பேப்பர் ஜாம் ஆச்சுன்னா எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ மிஷினில் பேப்பர் ஜாம் ஆச்சுன்னு இண்டிகேஷன் வருது, ஃப்ரண்ட்டில் ரெட் லைட்டும் பிளிங்க் ஆகுது. இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ என்டையர் டெவலப்பர் மாடியூல் எடுக்கணுன்னா லெஃப்ட் சைடில் ஏன்ற லிவரை கீழே ப்ரெஸ் பண்ணால் அந்த என்டையர் டெவலப்பர் மாடியூலும் ரிலீஸ் ஆகும். அது அப்படியே வெளியில் ஸ்டைட் பண்ணுங்கள், பாருங்கள் பேப்பரு ஜாம் ஆகி இருக்குது. ஸோ இப்போ ட்ரம் கட்டரேஜை வெளியே எடுக்கணும். இந்த பி அப்படின்ற அந்த லிவரை ரெண்டு சைடும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வெளியில் எடுத்தோம்னா ட்ரம் கார்ட்ரிட்ஜ் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே ஜாமாக இருக்கிற அந்த பேப்பரை நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக எடுங்க, அந்த மெட்டல் ரோலரை ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அந்த ஜாமான பேப்பரை ஸ்ட்ரைட்டாக வெளியே எடுத்துடலாம். இப்போ ட்ரம் கார்ட்ரிட்ஜை ரிமூவ் பண்ணோமோ அதே போல் ரிவர்ஸ் ஆர்டரில் ஸ்ட்ரைட்டாக உள்ளே இன்செர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். கிளிக்னு ஒரு சவுண்டு வரணும், அப்படி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெவலப்பர் மாடியூலும் எடுத்து அதை ஸ்ட்ரைட்டாக உள்ளே இன்செர்ட் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு தென் ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ மிஷின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பெண்டிங் ஜாப் கிளியர் ஆகி வெளியே வந்துடும். தேங்க்யூ.